மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் ஃபஸ்ட்டு ரிவிஷன் முதலாம் திருப்புதல் தேர்வுக்குரிய வினாத்தாள் தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் முதல் 14 மதிப்பெண் நம்ம எதில் எழுதுவோம் அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின் தான் எழுதுவோம். ஸோ 1 மார்க்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டினை ஃபுல்லாமே நீங்கள் தரவாக படித்தாலே நம்ம கட்டாயமாக 14க்கு 12 மதிப்பெண் கட்டாயமாக நம்ம வாங்கலாம். ஸோ நீங்கள் புக் பேக் கொஸ்டினை தரவாக படிச்சுடுங்க, படித்தாலே 12 மார்க் வாங்கிடலாம். ப்ளஸ் வேறு எந்த சாப்டர் நம்ம தரவாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் சாப்டரில் 2.2, 2.3, 2.4 இந்த 3 XX நீங்கள் நல்லா தரவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது போக அணிகள் சாப்டரை நீங்கள் நல்லா தரவு பண்ணிவிட்டு 5.1, 5.2 நீங்கள் தரவு பண்ணிட்டாலே நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 50 மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ப்ளஸ் இது போக வர்க்கமூலம் கணக்கை நீங்கள் கட்டாயமாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். ஏன்னா வர்க்கமூலம் கணக்கில் இருந்து நமக்கு ஒரு 5 மார்க் சம் கட்டாயமாக நமக்கு நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. வர்க்கமூலம் சம் பார்த்தாச்சு சார் அப்படின்னாச்சுன்னா தேற்றம், நமக்கு மொத்தமே ஒரு 4 தேற்றம் தான் இருக்கும். அந்த 4 தேற்றத்தை நீங்கள் தரவாக படிச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 5 மார்க் சம் கட்டாயமாக நமக்கு கேட்க போகிறாங்க. ஸோ தேற்றத்தை படிச்சுக்குவாங்க. ப்ளஸ் இந்த இடைக்கண்டம் கொஸ்டின்னு ஒரு கொஸ்டின் வரும், அந்த இடைக்கண்டம் கொஸ்டின் நீங்கள் தரவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இதை நீங்கள் தரவாக படித்தாலேயும் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டீசென்ட் மார்க் நம்ம நினைச்சலாம் அப்படின்னா வாங்கலாம். ப்ளஸ் கிராஃப் ஜாமெண்ட்ரிய நீங்கள் கட்டாயமாக ஃபுல்லாக எல்லாத்தையுமே நினைச்சிங்க அப்படின்னா பார்த்தாகணும். கிராஃப் ஜாமெண்ட்ரியை பொறுத்தளவுக்கு எனக்கு எந்த கணக்கும் தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நினச்சக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது. இதை நீங்கள் தரவாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கக்கூடிய மதிப்பெண்ணை எடுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.